அடியும் முடியும் காணாமல் அக்னி பிழம்பாக நின்ற ஜோதி ஸ்வரூபமான நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் எனப்படும் திரு அண்ணாமலை என்ற திவ்ய தலத்தில் சுமார் 460 ஆண்டுகளுக்கும் முன் ருத்ர கணிகையர் மரபில் சிவனுக்கே தம் உடல் பொருள் ஆவி அனைத்தும் சிவார்ப்பணம் செய்த வணிகர் குலத்தைச் சேர்ந்த முத்தம்மை திருவெண்காடார் தம்பதியர்களின் மகனாக 15 நூற்றாண்டில் அவதரித்தார் அருணகிரியார். முத்தம்மையார் சிறந்த சிவபக்தர். அவர் அண்ணாமலை சிவனிடம் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வரம் தர வேண்டும் என்றும் குழந்தைக்கு உன் பெயரையே அருணகிரி என சூட்டுவேன் என்றும் முருகனிடத்தில் வேண்டி எனக்கு பிறக்கும் ஆண் குழந்தை உன் திருவருள் பெற்று பெரும் ஞானியாக வாழ வேண்டும் எனவும் வேண்டினார். அவர் வேண்டியபடியே ஆண் குழந்தை பிறந்த பின் அருணகிரி என பெயரிட்டு கண்ணும் கருத்துமாக செல்வ குழந்தையாக வளர்த்து மகிழ்ந்தார் அத்தாயார். தாயின் அன்பில் வளர்ந்த அருணகிரியார் தம் 7 வயதில் அன்னையை இழந்தார். தாயினும் மேலான பெருமைக்குரிய தனது சகோதரியிடத்தில் கல்வி கேள்வி என பல கலைகளிலும் கற்று சிறந்து விளங்கினார். அருணகிரிநாதரின் இளமை காலத்தில் ஊழ்வினை கர்மவினை பயன் காரணமாக பெருநோய் எனும் குஷ்ட நோய் வந்தது. இந்நோய் காமவலையில் விழுந்து பரத்தையர்களிடம் உடல் உறவு கொள்வதால் வருகின்ற தீய நோய். இதனால் அருணகிரியாரும் இப்படித்தான் இத்தகைய நோயுற்றிருப்பார் என நினைப்பது தவறு. பெண் பித்து ஏற்பட்டு தகாத உறவினால் வந்தது இந்நோய் என கூறுவது தவறு. இவரது நோய்க்கு ஊழ்வினை மட்டுமே காரணம் என ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அவ்வாறான தவறான கருத்தை வன்மையாக கண்டிக்கிறார். அருணகிரிநாத பெருமான் அருளிய திருப்புகழில் முன்பகுதி பேரழிவு தரும் சிற்றின்பத்தையும் பிற்பகுதி நிலையான பேரின்பத்தை பற்றியும் சார்ந்து வருகிறது. இவ்விரண்டுக்கும் உண்டான வேறுபாட்டையும், அதாவது நிலையற்ற சிற்றின்பத்தை விட பேரானந்தம் தரக்கூடிய பேரின்பத்தை பெற வேண்டுமானால் இறைபக்தி செலுத்த வேண்டும் என மக்களுக்கு உணர்த்துவதற்காகவே அருளாளர்கள் அனைவரும் தம்மை இழிவுபடுத்தி கொண்டு உலக மக்களை திருத்துவதற்காக இப்படி பாடினார்கள். எனவே அருணகிரியார் காம வலைப்பட்டவர் என்றோ ஒழுக்கமற்றவர் என்றோ தவறான கருத்துக்களை பரப்பாமல் கல்வியும் ஒழுக்கமும் கடவுள் பக்தியும் நிறைந்த பெருமான் என்றே உணர வேண்டும். அருணகிரிநாத பெருமான் கோபுரத்திலிருந்து கீழே விழும் சமயம் அவரை தாங்கி பிடித்த முருகப்பெருமான் தமது கையில் உள்ள சக்தி வேலால் அவரது நாவில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதி முத்தை தரு என்று முதல் அடியும் எடுத்து கொடுத்து தம் புகழ் பாட அருளினார்கள். எவ்வித ஞானமும் இல்லாமல் நான் எப்படி பாடுவேன் என கதறி அழுத அருணகிரியார் முருகப்பெருமான் தனது வேலால் நாவில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதிய போது ஞானம் பெற்றவராக முத்தை தரு என்று முதல் அடி பாடும்பொழுதே தம் நோய் விலகுவதையும் பெருமானின் அருளை பெற்று பரம ஞானியாக ஆரோக்கியமாக தாம் இருப்பதையும் உணர்ந்தார். இந்த அதிசயத்தை ஆனந்தமயமாக பரிபூரணமாக உணர்ந்தார். தம் நோயிலிருந்து விடுபட்டு அருட்பிரகாசமாக எப்போதும் முப்போதும் இறை சிந்தனையிலேயே முருகன் புகழ் பாடும் துறவியானார் சுவாமிகள். அவர் புகழ் மேலும் மேலும் திக்கெட்டும் பரவியது. அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் நேரில் காட்சி தந்தார் என்ற செய்தியறிந்து பிரபுட மகாராஜன் தாமும் முருகனை தரிசிக்க விரும்பினான். அருணகிரியாரிடம் தமது எண்ணத்தை போற்றி வணங்கினான். மன்னனும் அவையில் அதற்கான மக்கள் சபையையும் கூட்டினான். அரசவையில் இருந்த சம்பந்தாண்டான் என்பவன் சுவாமிகள் மீது மிகுந்த பொறாமை கொண்டிருந்தான். முருகப்பெருமானை நேரில் தரிசிக்க மக்கள் அனைவரும் கூடியிருந்த சபையில் அருணகிரிநாத பெருமான் அதல சேட நாராட என்ற திருப்புகழ் பாடினார். அன்னை பராசக்தியின் மடியில் குழந்தை வேலனாக அமர்ந்திருந்த முருகப்பெருமான் இப்பாடலை கேட்டதும் அருணகிரிநாத பெருமானை நோக்கி ஓடி வந்தார். ஆனால் தரிசனம் தரவிடாமல் தடுக்க நினைத்த சம்பந்த ஆண்டான் அரசன் நாடு கடத்தினான். முருகப்பெருமான் மயில் மீது வந்தமர்ந்து திருக்கோள காட்சி தந்தார். கம்பத்திலிருந்து வெளிப்பட்டு காட்சி தந்த அந்த இடம்
இன்றும் கம்பத்து இளையனார் கோயிலாக உள்ளது. இதன் பின் பல திருத்தலங்களுக்கும் சென்று இறைவனின் திருப்புகளை பாடினார் அருணகிரிநாத பெருமான். புலவர்களில் வில்லிப்புத்தூரான் என்பவன் மிகவும் திமிர் பிடித்தவன். ஆணவம் கொண்டு மற்ற புலவர்களை இலக்கிய விவாதம் செய்து தோல்வியடைந்த புலவர்களின் காதுகளையெல்லாம் அறுத்து மிகவும் ஆனந்தம் கொண்டான். இவனது திமிரையும் ஆணவத்தையும் அடக்க இறை அருளை வேண்டி வில்லிப்புத்தூரான் பாடிய அழகர் அந்தாதிக்கு பொருள் சொல்லி வெற்றி பெற்றார் அருணகிரிநாத பெருமான். அதே போல அருணகிரியாரின் கந்தர் அந்தாதியின் பொருள் கூற தெரியாமல் வில்லிப்புத்தூரான் திணறிய போது அதற்கு அந்தாதி பாடிய அருணகிரியாரே பொருள் விளக்கமும் சொல்லி போட்டியில் வென்று வில்லிப்புத்தூராரை தம்மிடம் சரணடைய செய்தார். இதன் பின் இவரது புகழ் மேலும் மேலும் பரவியது. அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அந்தாதியின் தகர விகற்பமய செய்யுள் பொருள் தெரியாமல் வில்லிப்புத்தூரான் தோற்றான். அப்பாடல் திடத்தத்த தத்த என்ற பாடல். அருணகிரியாரிடம் வில்லிப்புத்தூரான் தோற்றதால் இனி யாரது காதையும் அறுக்க மாட்டேன், நானும் என்னுடைய காதோடு நான் செல்கிறேன் என மண்டியிட்டு சரணடைந்தான். கம்பத்தில் முருகன் காட்சி தந்தபோது இந்த தரிசனத்தை ஒரு கண்ணால் காணும்படி அரசனிடம் சொல்ல அரசனோ இரு கண்களாலும் கண்டதால் விழிகள் பார்வை இழந்தன. பின்பு அருணகிரியாரே விபூதி அணிவித்து பார்வையை உண்டாக்கினார். சம்பந்தாண்டான் ஏற்கனவே அருணகிரிநாத பெருமான் மீது பொறாமை கொண்ட ஒரு மனிதன். மீண்டும் அவன் அரசனிடம் விண்ணுலகம் சென்று நாதரிடம் மலரை கொண்டு வர சொல்லி நல்ல கண்ணொளி பெறலாம் என சொல்ல அரசனும் அவ்வாறே அருணகிரிநாதரிடம் கூற மானிட உடலோடு விண்ணுலகம் செல்ல இயலாது என்பதால் கிளி உருக்கொண்டு விண்ணுலகம் சென்று பறந்து போய் கற்பக மலரை தன் அழகினால் கவ்வி வந்து அம்மலரின் மனம் ஊர் முழுதும் பரவ அரசருக்கு அம்மலரை கொடுத்தார் அருணகிரிநாத பெருமான். பின்னர் கிளி உருவிலிருந்து தாமே வெளியேறி அருணகிரிநாதராய் நின்றார். இதுதான் உண்மையான நிகழ்வு. இந்த உண்மை நிகழ்வை விடுத்து வேறு மாதிரியாக திரித்து விட்டிருக்கின்றார்கள். அதாவது ஒருமுறை பிரபுட தேவராயனுக்கு கண் பார்வை குறைவும் வாதநோயும் வர வைத்தியரின் ஆலோசனைப்படி தேவலோகத்தில் உள்ள மனோன்மணி மலரினால் மட்டுமே பார்வையை திரும்ப பெற முடியும், அதையும் அருணகிரியாரால் மட்டும்தான் கொண்டு வர முடியும் என கூறி கூடுவிட்டு கூடு பாய்ந்து சென்று வர முடியும் என்பதால்தான் அருணகிரிநாதரை அனுப்புவதாகவும் கிளி உருவில் அவர் சென்றதாகவும் இவரது உடலை சம்பந்தாண்டான் எரித்து விட்டதாகவும் உண்மைக்கு புறம்பான கட்டுக்கதையாக திரித்திருக்கின்றார்கள். இது மிகவும் தவறு. விண்ணுலகிற்கு மனித உருவில் போக முடியாததால் கிளி உருவில் போனார் என்பதே உண்மை. ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமானின் அருட்தன்மைக்கும் ஆற்றலுக்கும் முரண்பாடான கருத்துக்களை வெளிவிடுவது மிகவும் தவறு. முருகப்பெருமானின் அருளால் சர்வஜ்ஞத்துவம், சிவபிரகாச தத்துவம் முதலிய கல்யாண குணங்களை அடைந்த பெருந்தகை அருணகிரிநாதர். இப்படிப்பட்டவர் இழிவான வாயு கும்பயோகத்தை பிரயோகித்து பரகாய பிரவேசம் செய்ய துணியார் என்பது முடிந்த முடிவு. மேலும் ஸ்கந்த புராணத்தில் உலகில் என்னை சரணடைந்தவர்களுக்கு அச்சமில்லை, எம் அடியவர்களுக்கு பகைவர்கள் யாரும் கிடையாது, பிணியும் கிடையாது. மனிதனானவன் ஒருவன் என் அடியாரை பகைப்பானாயின் அவன் என்னையே பகைத்தவன் ஆவான். எனக்கு அபராதம் செய்தவன் செய்கையை யாம் மன்னிப்போம், ஆத்மாவின் செய்கையை ஒருபோதும் மன்னியோம், இந்திரனால் ஆதரிக்கப்பட்டவனாயினும் அவனை கண்டனம் செய்து விடுவோம் என்று ஸ்கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் அருணகிரிநாதரின் கையில் 6 விரல்கள் உள்ளனவாம். எனவே ஆறுமுக பெருமானின் அருளாசியும் சரவணபவ என்ற சடக்ஷர மந்திரத்தை நினைவுறுத்துவதாகவும் கூறுவார்கள் பக்தர்கள். மேலும் இவர் ஒரு காலை சாய்த்துத்தான் நடப்பாராம். ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக பெருமானை போலவே சிதாகாச பெருவெளியில் மறைந்தருளினார்கள் என்பது வரலாறு. அருணகிரிநாதரை பற்றி தவறான கண்ணோட்டத்தில் வந்த சினிமா, நாடகம், கதைகள் எல்லாமே தவறுதலாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவைகள் தவறானவை.
உண்மையில் இவர் சிறந்த முருக பக்தராக வாழ்ந்து மக்களுக்கு திருப்புகழ் தந்த அருளாளர். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் 24/6/1918 ஆண்டு புதுப்பாக்கம் சுப்பிரமணிய சுவாமி சிவசுப்பிரமணிய பக்தஜன சபா மண்டபத்தில் வைத்து உரையாற்றும் போது அருணகிரியாரின் உண்மை வரலாற்றை கூறினார்கள். மேலும் நால்வர் சந்தான குரவர்கள், பட்டினத்தார் குமரகுருபரர், சிதம்பர சுவாமிகள் போன்ற பல அருளாளர்களுக்கு குரு பூஜை நடக்கும் போது தம் குருநாதர் அருணகிரியாருக்கு மட்டும் குரு பூஜை நிகழ்ச்சி இல்லாதது கண்டு பெரிதும் வருத்தமுற்றார். பின்பு முதன் முதலாக குரு பூஜையை ஆரம்பித்து இன்று வரை குரு பூஜை நடத்தி கொண்டாட ஏற்பாடு செய்தவர் நம் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள். முதன் முதலில் 1918 குரு பூஜை துவங்கப்பட்டதாக வரலாறு உள்ளது. எத்தனையோ மகான்களும் சித்தர்களும் கடும் தவம் இயற்றி இறை தரிசனம் பெற்றார்கள். ஆனால் தாம் செய்த தவ பயனால் தமக்கு காட்சி தந்த இறைவனை ஊரார் அனைவருமே தரிசிக்கும் பாக்கியம் பெற்றுத்தந்த அற்புத நிகழ்வு அருணகிரிநாத பெருமானுக்கு மட்டுமே உண்டு. அவர் ஒரு அருட்வள்ளல். அருணகிரிநாத பெருமான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக பெருமானைப் போலவே சிதாகாச பெருவெளியில் மறைந்து அருளினார். ஆறுபடை வேலனுக்கு அரஹரோஹரா, ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமானுக்கு அரஹரோஹரா, ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுக்கு அரஹரோஹரா. வாழ்வு வளமுடன். என்ற தாளத்தால் நடிக்கும் பரமசிவனும் பிரம்மனும் தயிரை உண்டு ஆதிசேஷனை பாயலாக கொண்ட திருமாலும் வணங்குகின்ற முதல்வனே, தெய்வயானை தாசனே, ஜனன மரணத்திற்கு இடமாய் எலும்பு முதலிய தாதுக்கள் நிறைந்த இப்பொல்லாத உடல் தீயில் வேகும் கால் உன்னை துதிக்கும்படி என் புத்தியை உன் அடியினுக்கு ஆட்படுத்த வேண்டும் என்பது இப்பாடலின் கருத்து. தித்தத்தை தாததி தேதுதை தாதத்தூ.